ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் நம்மளுடைய ஃபார்ம் ஐடிக்கு வந்திருக்கோம். அது லாஸ்ட்டாக இப்போது பிக்னஸ்க்காக ஓப்பன் பண்ண ஐடிக்கு வந்திருக்கோம். பார்த்துக்குங்க, 8th லெவல் வந்தோடனே இந்த மாதிரி ரெட் சிம்பிள் காமிக்க பாருங்கள். ஃபீடிங் கிரவுண்டில் சுத்தமாக லூட் இல்லை. கொடுத்தா தான் எறும்போ மேலே இருக்க பாருங்கள். நான் டச் பண்ணுறேன்னு தெரியல. ஆ, பாருங்கள், இதில் வந்து எறும்போட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். தெரியுதுங்களா? லெஸ் 2.59K ஹவர்ஸ் போட்டிருக்கு. இப்போ இங்கே நம்ம வந்து லூட் வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆக ஆரம்பிச்சு. லூட் எவ்வளோ எடுத்துக்காங்க பாருங்கள். ஒன்று லூட் நிறையா கிடச்சிக்கிட்டே இருக்கும். கேதர் பண்ணது நேற்று நான் லாகின் பண்ணலை, விட்டுட்டேன், மறந்துட்டேன். 70 லாகினில் நமக்கு இன்றைக்கி 3 இது கிடைக்கிது. 4, 5, 6, 7 கோல்டு நார்மல் கிடைக்கும். சரி, நீ கேட்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ஒன்று கிடச்சிருக்கு. ரெண்டாவது அட்வான்டேஜ் கேட்சில் ஒன்று கிடைக்கல. இது க்ரீன் ஹாண்டு. இதுக்கு பாருங்கள், இது வந்து லூட் கம்மியாக இருக்கும். இந்த காளான் மருக்கா, இது வந்து சுத்தமாக டவுனில் இருக்குது. நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 1, 2, 3. அப்புறம் நண்பர்களே, இந்த ஃபீடிங் ரவுண்ட் வந்து உங்களுக்கு லூட் வந்து ரொம்ப நேரம், இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெண்டட் டைம் போட்டு ஒரு 6 மணி நேரம் போட்டிருக்காங்க. இதே இது நீங்கள் ஒரு 10 நாளாக மாற்றிக்கலாம். அதுக்கான டெக்ஸ்ட் நான் அப்புறம் சொல்லித்தரேன். அது வந்து போக போகிற வீடியோக்களை உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு. அது வந்து பிக்னஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வேறு யாருக்கும் அது இல்லை. பெரிய பிள்ளைக்கும் நிறைய இருக்கும், தெரிஞ்சிருக்கும். அப்புறம் கிளைம் பாருங்கள், இன்றைக்கி ஒரு எக் இருக்குது, ஆரஞ்சு எக்கு, வேறு என்ன கிடைக்கிது? பெசல் காலனி டே 3. இல்லை, புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா லூட்டும் கொடுக்குறாங்க. முதல்ல வந்து எல்லாம் ஸ்பீடப்பு. ஸ்னாப்பர் ஃப்ரீ. ஓகே, இதில் ஒன்று எடுத்தாச்சு, வேறு எதுவுமே இல்லை. விஐபி பார்க்கலாம். பேக் ஸ்டாப்பில் பாருங்கள், 1 ஆஃபரில் கீழே எப்போவுமே ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும். இதை எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், ஸ்பெஷலாக டச் பண்ணி பாருங்கள். சிம்பிள் இங்கே பாருங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்த பிடிச்ச எறும்பு, இது வந்து நம்மளுக்கு வந்து கம்பேர்டு கிடையாது. இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாருங்கள், வீட் சோழி வந்து வீட் சோழிக்கான சம்மந்தப்பட்ட ஒரு எறும்பு. இதை ஸ்டேஷனில் வைக்கணும். ஸ்டேஷன் நான் சொல்கிறேன், இந்த பார்த்திங்களா, ஹாஸ்பிட்டல் கொடுக்க இதில் ஸ்டேஷனுக்கு இது ஓகே கொடுத்து, இப்போ ஸ்டேஷனில் இது வேணால் வச்சுக்கலான்னு வந்திருக்கா. இப்போ நம்ம எடுத்தால் இதாக தான் இருக்கும். இது ஓகே, ஸ்டேஷன் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். இது கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், வேறு என்ன பாருங்கள். வேறு மறுபடியும் ப்ரொஜெக்டட் கார்டியன்ஸ். வாட்டர் பேட் அப்படியே இருக்குது. நம்ம மறுபடியும் வாட்டர் கேட்கலாம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் அதுவும் வளரும். டெய்லியும் 600 டைமண்ட் கிடைக்கும். 60 லெவல் போன பிறகு இதான் 1 பின் பக்கம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம சர்வர் 912. அப்புறம் நம்பர்களே, சந்தேகம் தான் கேளுங்க. ஈவோ தான் முதல்ல மெயினாக அப்டேட் பண்ணணும். ஈவோ தான் மொத்தமாக பண்ணாமல் இருக்குது, அதுதான் வேகமாக தேவை.
இன்றைக்கி இந்த இதில் வந்து நம்ம வார் ஜோன் ஸ்டார்ட் ஆகலை. 14 நாள் 21 மணி நேரம் இருக்குது. காலனி ஆக்சன் பார்க்கலாம். இதில் என்ன பார்த்தீங்க, மாஸ் டெவலப்மெண்ட். இன்றைக்கி இதாக டெவலப் பண்ணோம்னாலே அது அதுக்கான பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், இதை ஒரு ஸ்பீடப் பண்ணுறேன் பார்த்தீங்களா, போதா. இப்போ காலனி ஆக்சன்லாம் ஒரு இது முடிஞ்சிருக்கு, ஒரு செல்லு. இன்னும் 2, 3, 3வது போனால் ஒரு 500 டைமண்டு கிடைக்கும். இது அப்படின்னா அப்டேட் பண்ண பண்ணால் டைமண்டு வந்து ஒரு 4000 வரை கிடைக்கும். அதாவது அப்டேட்னா நம்மளோட ஆண்டுக்குள்ள அப்டேட் பண்ணால் 4000 வரை கிடைக்கும், 4500 அந்த மாதிரி. அப்படிங்களா, எக்கு பொறிச்சு போகுதா, இங்கே பாருங்கள் எப்படி +2.9K hours முடிஞ்சது. இனிமேல் வந்து பிரச்சனையே இல்லை. ஓகே நண்பர்களே, ஏதாவது எனி டவுட் இருந்தால் கேளுங்கள், சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.